ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். உங்களை நான் தக்ஷன் டிஸ்பிளே யூடியூப் சேனல் மூலமாக உங்களை அன்பட வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ட்ரெண்டிங்காக நம்ம எப்படி ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும், சரிங்களா? இப்போது நாம் இந்த ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு ஆப் தேவை. ஒன்று பிக்சல் ஆப்னு சொல்லி ஒரு ஆப் தேவை, இன்னொன்று கேன் மாஸ்டர் ஆப் தேவை. ஏற்கனவே கேன் மாஸ்டர் வச்சுருப்போம். பிக்சல் ஆப் இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் என்ன செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சல் ஆப்பை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் இந்த நியூ டெக்ஸ்ட்ன்றதுல இந்த ஆப்ஷனை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டோம்னா எம்டி ஆகிருக்கும். இப்போ நாம் ஷேப் க்ரியேட் பண்ணணும். ஷேப் க்ரியேட் பண்ணுறது மேலே ட்ரையாங்கிள் ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது ஷேப்ஷுன்னு சொல்லி இருக்கும், ஃபுல் ஸ்க்ரீன் வேணும். ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த ஷேப்ஷுன்னு சொல்லியிருக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த ஒயிட் இதில் இந்த கார்னரில் வச்சு ஃபுல்லாக என்னச்சிங்க இழுத்து விடுங்க, ஃபுல் ஸ்க்ரீன் நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் டிக் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் நமக்கு கிடச்சிடுச்சு, சரிங்களா? அப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இமேஜை எடுக்கணும். இமேஜை இந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரம் கேலரின்னு சொல்லியிருக்கோம், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரீசன் அப்படின்னு சொல்லி வரும். அந்த ரீசண்டாக நீங்கள் என்ன இமேஜை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை என்ன செய்யுங்க, எடுங்க. அந்த இமேஜை நான் எடுத்துகிட்டேன். எடுத்தாச்சுன்னா இந்த ஒயிட் கலரில் வரும். கரெக்டாக இதை சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு இதை கொஞ்சம் இந்த மாதிரி டேக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டிக் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு லேயர் இருக்கும், இந்த ரெண்டு லேயரையும் டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன் இந்த டிக்குக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆயிடும், ரெண்டு பிக்சரும் மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போது திரும்ப அதே மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும், சரிங்களா? அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, கலர் கலர் வந்து இரேசர் இரேஸ் கலர்னு இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஒரு கலர் வரும், அந்த இதில் ஒரு பிளாக் வரும். இப்போ நமக்கு அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த லேயருக்கு ஸ்க்ரீன் கலர் கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி மேலே வச்சு இப்படி பண்ணிங்கன்னா இதுக்கு இந்த கலரும் அதுக்கு அந்த கலரும் போயிடும், கரெக்டாக. அவ்வளோதான், டிக் பண்ணணும், டிக் பண்ணிடணும். போயிடுச்சு, அப்போ அவ்வளோதான். அடுத்ததில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். இன்னொரு லேயர் ஷேப், இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் ஷேப்புன்னு சொல்லியிருக்கும், சாரி இதில் இருக்காது, இந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் இருக்கும் பாருங்கள் ஷேப்ஸ்ன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி ஒரு டாட் எடுத்து கரெக்டாக இதுக்கு நேராக வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு திரும்ப இதை மேலே இழுத்து அந்த லேயரை வந்து இந்த லேயர் மேலே இல்லாத மாதிரி, அந்த ஷேப் இல்லாத மாதிரி அந்த ஆங்கிளை இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு திரும்ப என்ன செய்யணும், இந்த டைமண்டை ப்ரெஸ் பண்ணி ரெண்டு லேயர் உருவாகுதா, இந்த ரெண்டு லேயரையும் மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்றோட ஒன்றா மெர்ஜ் ஆயிரும், ஓகே சொல்லி கொடுத்துட்டு இது ஆப்ஷன் நான் திரும்ப போயிடும். ஸோ அவ்வளோதான், இப்போ நாம் இதை முடிச்சிட்டோம். இப்போ இதை என்ன போகிறோம் அப்படின்னா, இமேஜை சேவ் பண்ணணும். எப்படி இமேஜை சேவ் பண்ணணும் அப்படின்னா, ட்ரான்ஸ்பரண்ட் இமேஜை சேவ் பண்ணணும். ஸோ அப்போ ட்ரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன், சேவ் ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு என்ன செய்யுங்க, சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ இப்போ சேவ் ஆகி முடிஞ்சிட்டு நாம் அடுத்து என்ன சேவ் பண்ணோம் அப்படின்னா, சேவாக முடிஞ்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கைன் மாஸ்டர் ஆப்புக்கு போகிறோம். இந்த ஆப்பை விட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்துட்டு கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நாம் ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி 16:9 ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணி முடிச்சுட்டு மீடியா மீடியா கிளிக்கு ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை 30 நிமிஷத்துக்கு வச்சுக்கிடுவோம். 30 நிமிஷம் வச்சாச்சு, டிக் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் திரும்ப லேயரை ப்ரெஸ் பண்ணுங்கள். லேயரை ப்ரெஸ் பண்ணி நாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிக்சல் லெவலில் அதை எடுங்க. அதை எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுட்டு இதையும் 30 நிமிஷத்துக்கு எழுத்து விட்டுருவோம். அடுத்து ஒரு இமேஜ் நம்ம லேயரில் இமேஜ் ஒன்று வச்சுருக்கோம், அந்த இமேஜ் ப்ளெண்டிங் ஆப்ஷன் பை நீங்கள் ஸ்க்ரீன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இமேஜ் அழகாக இது உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும் வந்து. ப்ளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. அடுத்து லேயரை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போங்க. ஆல்ரெடி நாம் டவுன்லோட் பண்ண வச்சுருக்கோம், கொஞ்சம் டிசைன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த டிசைன்ஸை இதில் ஆட் பண்ணலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி டிக் பண்ணிடுங்க. அடுத்து இதை வந்து 30 செகண்ட் டிக் பண்ணிடுங்க. அடுத்து இதை செலக்ட் பண்ணி ப்ளெண்டிங் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு லேயரை செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதையும் என்ன செய்யுங்க 30க்கு செகண்ட்ஸுக்கு இழுத்து விட்டுருவோம். இழுத்து விட்டுட்டு வேறு ஏதாவது டிசைன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் சாங்ஸ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யூடியூப் போங்க, நேராக யூடியூப் போய்ட்டு பிளாங்க் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க டவுன்லோட் பண்ணுங்கள். யூடியூப்பில் பிளாக் தமிழ் பிளாக் ஸ்க்ரீனில் இது லிரிக்ஸும் எடுத்து இதில் ஓப்பன் ஆகிற ஏதாவது ஒரு லிரிக்ஸை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை என்ன செஞ்சீங்க டவுன்லோட் பண்ணிக்கிது. டவுன்லோட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் பென் மாஸ்டர் போகணும். பென் மாஸ்டரில் ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப நம்ம அதில் மீடியா லேயர் எடுத்து மீடியா போங்க. போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் பிளாக் க்ரீனில் பிளாக் லெவலில் லிரிக்ஸ், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு செலக்ட் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ப்ளெண்டிங் கொடுக்க மறந்துடுறாங்க, ப்ளெண்டிங் கொடுக்கணும். ஸோ ப்ளெண்டிங் செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபோட்டோவோ பிக்சரோ ஃபுல்லாக வைக்கணும். அதே மாதிரி லிரிக்ஸ் இப்போ ப்ளே பண்ணிப்பாங்க. இப்போ சாங் ஃபுல்லாக ப்ளே ஆகிறதா இதே மாதிரி நம்ம நினச்சிடலாம், ட்ரெண்டிங்காக வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ணி ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.